படிச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் படிச்ச அந்த படிப்பு ஞாபகத்துக்கு வந்துடும். கேள்வித்தாளை பார்க்குறீங்க, முதல் எடுத்த உடனே ரெண்டு மூணு கேள்வி உங்களுக்கு தெரியாத கேள்வியா இருக்கும், அதுக்காக நீங்கள் குழம்ப வேண்டாம். முதல்ல தெரிஞ்ச கேள்வியை அழகான கையெழுத்து நல்ல நிறுத்தி நிதானமா நல்ல எழுதுங்க. கடைசி தெரியாத கேள்விய தெரிஞ்ச கேள்வியெல்லாம் எழுதின பிறகு கண்டிப்பாக தெரியாத கேள்வியை விட்டுட்டு வந்துடாதீங்க. உங்களுடைய திறமையை காட்டுங்க, உங்களுக்கு என்ன தெரியுமோ உங்களுடைய கற்பனையை காட்டி ஏதாவது அந்த கேள்விக்கு உங்களால் முடிஞ்சதை எழுதிட்டு வாங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் படிக்கிற காலத்தில் எங்களுடைய ஆசிரியர் பசுமாடு கட்டுரை வருதுரா 15 மார்க் வாங்கலான்டா படிச்சிங்கடான்னார். எல்லாரும் பசுமாடு இருக்க நெற்று பண்ணிட்டு போனால் அங்கே போனால் தென்னை மரம் தான் வந்திருக்கு. ஒருத்தன் கொஞ்சம் ஒருத்தன் பார்க்குறான், என்னடா பசுமாடை காணோம் தென்னை மரம் வந்திருக்கு. நான் தென்னை மரத்தை பற்றி எழுத ஆரம்பிச்சிட்டேன், பசுமாடை பற்றி எழுதி ஆரம்பிச்சிட்டேன். பசுமாடு பால் கொடுக்கும், அதை கொடுக்க இது கொடுக்கணும், ஒரு ரெண்டு மூணு நாலு பக்கம் நான் பாட்டு கற்பனையா அது தெய்வமாக போற்றப்படும், பாலில் தண்ணி கலந்து நல்லா நன்றாக விற்கலாம் அப்படி இப்படின்னு எழுதி கடைசியில் முடிவுரைன்னு எழுதினேன். மேற்கண்ட பசுமாடு இந்த தென்னை மரத்தில் தான் கட்டப்படுகிறது. ஏன்னா பசுமாடு கட்டுற வரலன்னா தென்னை மரம் வந்திருக்கு. பசுமாடை பற்றி எழுதி முடிவுரையில் கொண்டாந்து தென்னை மரத்தை ஜாயின் பண்ணி விட்டேன். அதனால் எந்த கேள்வியும் தெரியாதுன்னு நீங்கள் தயவு செய்து விட்டுட்டு வராதிங்க. போன தேர்வில் 18 நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் குறிப்பு வரைக அப்படின்னு ஒரு கேள்விக்கு ஒரு பய தெரியல எழுதிட்டு வந்தான், எல்லோரும் செத்து போய் விட்டார்கள். உண்மைதானே அது? எழுதிட்டு வந்துட்டாயா? 18 நூற்றாண்டுலாம் செத்து போயிட்டாங்க. அதனால் ஏதாவது எழுதுங்களேன். அது என்ன, அது நீங்கள் விட்டீங்கனாலும் மார்க் போச்சு. நீங்கள் எழுதுறது ஏதாவது ஃப்ளூக்களை நல்லது சரியானதாக இருந்தால் கூட உங்களுக்கு மார்க் கிடைக்கும். அதனால் தெரிஞ்சதை நல்லா எழுதுங்க, தெரியாத விட்டுட்டு வராதிங்க, ஏதாவது கதை அடிங்க. அதனால் இந்த பிட்டு கிட்டு கொண்டு போகிறவெல்லாம் வச்சுக்காதீங்க. நான் சொன்ன அந்த முறைகள் எல்லாம், சார் சொல்கிற முறைகள், எங்களுடைய டாக்டர் கோபாலமூர்த்தி சொல்கிற முறைகள்லாம் நீங்கள் கையாண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிட்டும். அது மட்டும் இல்லை, தெரியாத விட்டு வராங்க. அப்புறம் சில உணவுகள் நினைவாற்றலுக்கு, சில உணவுகளை நீங்கள் சாப்பிடணும்னு நாங்கள் சொல்லலை, ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இந்த தேர்வு நேரத்தில் தினமும் 400 மில்லி பால் சாப்பிடணும், 2 வாழைப்பழம் சாப்பிடணும், நிலக்கடலை 100 கிராம் சாப்பிடணும், பட்டாணி 100 கிராம் சாப்பிடணும், கடலை உருண்டை சாப்பிடணும். இந்த 5 விதமான பொருட்களை கண்டிப்பாக, இந்த லேஸ்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க. இந்த லேஸ் ஒரு பயங்கரமான ஒரு தின்பண்டம். என் பையன் மெடிக்கல் லைனில் இருக்கான், ஒரு நாள் லேஸ் எடுத்து நெருப்பு குச்சியை கொளுத்தி வச்சு அதை கொளுத்தினா அது பாட்டு திக்கு திக்குன்னு எரியுது, அந்த லேஸ் எரியுது. ஏன்னா அந்த லேஸில் ஆல்கஹால் கலந்துருக்கான். கண்டிப்பாக யாரும் தயவு செய்து லேஸை பயன்படுத்தாதீங்க. நீங்கள் இப்போ தேர்வு காலத்துலேயும் சரி, சாதாரணமாகவும் பால் 400 மில்லி, வாழைப்பழம் 2, நிலக்கடலை 100 கிராம், பட்டாணி 100 கிராம், கடைசியாக கடலை உருண்டை, அந்த 5 விதமான பொருட்களை நீங்கள் தினமும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தேர்வில் மிகச்சிறந்த மதிப்பெண்களை பெற முடியும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, உங்களால் எல்லாம் முடியும், உங்களால் முடியாதது இல்லை. அதே போல உங்களையெல்லாம் கடைசியாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி அடுத்து பேச வருகிற டாக்டர் நாராயணமூர்த்தியை கூப்பிட அழைக்கிறேன். ஒரு விமானம் நல்ல உயரத்தில் பறந்துக்கிட்டு இருக்கு, 353 பேரை தாங்கி சுமந்து போயிட்டு இருக்கு. பைலட் அறிவிச்சார், விமானத்தில் யந்திர கோளாறு ஏற்பட்டிருக்கிறதுனால தயவு செய்து யாராவது 3 பேர் உயிர் தியாகம் செய்து விமானத்திலிருந்து கீழே குதிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த 350 பேர் காப்பாற்றப்படுவார்கள். ப்ளீஸ் யாராவது ஒரு 3 பேர் உயிர் தியாகம் செய்யுங்க ப்ளீஸ் அப்படின்னு கேப்டன் கெஞ்சி கேட்டாரு. ஒரு அமெரிக்காக்காரன் ஐ எம் ரெடின்னா, ஒரு ரஷ்யாக்காரன் ஐ எம் ரெடின்னா, ஒரு இந்தியாக்காரன், அது தமிழ்நாட்டுக்காரன், எங்க கும்பகோணத்துக்காரன், கையை ஒழுங்காவே தூக்க மாட்டேங்கிறான். அந்த விமான பணிப்பெண் கதவை திறந்து 3 பேர் ஒன்னா குதிக்கப்படாது, ஒவ்வொருத்தரா குதிங்கன்ட்டு கதவை திறந்துக்கிட்டு அங்க நிக்குது அந்த பொண்ணு.
அமெரிக்காக்கார வந்தான். ஆபிரகாம் லிங்கன் வாழ்க, அமெரிக்கா வாழ்க. புத்தன் கொஞ்சிதான். ரஷ்யாக்கார வந்தான். லெனின் வாழ்க, ரஷ்யா வாழ்க. புத்தன் கொஞ்சிதான். நம்ம தமிழ்நாட்டுக்காரன் எங்க கும்பகோணத்துக்காரன் சீப்பு இருக்கான்னு கேக்குறான். ஏன்டா சீப்பு சாவ போறவனுக்கு ஸ்டைலா சாவறையா அப்படின்னு சீப்பை வாங்கி சீக்கிட்டு அங்க இருந்து கிட்ட வந்து ஒரு ஸ்டைலா நடந்து வந்து வந்தே மாதரம் மகாத்மா காந்திஜி ஜே அப்படின்னு அந்த பொண்ணை பிடிச்சி தள்ளி விட்டாயா. ஏயா நீ குதிக்காம அந்த பொண்ணை பிடிச்சி தள்ளி விட்டேன்னு கேட்டதுக்கு அவன் சொன்னான், மூணு பேர் தானே அவனை குதிக்கணும். ஏற்கனவே அமெரிக்காக்காரன் குதிச்சிட்டான், ரஷ்யாக்காரன் குதிச்சிட்டான், அந்த பொண்ணு குதிச்சிச்சு போயா அப்படின்னா எவ்வளோ அலட்சியமா. ஒரு ஹெலிகாப்டர் உயரத்தில் பறந்துகிட்டு இருக்கு, பயிற்சி விமானிகள் அஞ்சு பேர் அதில் இருக்காங்க, ஒரு பெண்ணு மூணு ஆண். இந்த கேப்டன் சொன்னார், ஹெலிகாப்டரில் கொஞ்சம் மைனர் ரிப்பேர் இருக்கு, அதனால் இது ஒரு ஒன்றும் பண்ண முடியாத போலக்கு நூல் ஏணியை கொடுக்குறேன், நீங்கள் தொங்குங்க. நாலு பேரும், மூணு ஆணும் ஒரு பெண்ணும் தொங்குங்க. நான் லேண்டிங் பண்ணும்போது டக்குன்னு குதிச்சிருங்க. இவங்க நாலு பேரும் ஏணியில் தொங்குறாங்க. பைலட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சொன்னார், என்னால் ஒன்றும் பண்ண முடியல, லேண்டிங் பண்ண முடியல, கொஞ்சம் வெயிட்டை குறைச்சா தான் லேண்டிங் பண்ண முடியும் போல இருக்கு, யாராவது ஒருத்தர் குதித்து உயிர் தியாகம் பண்ணுங்க நாலு பேரில் அப்படின்னே. இந்த மூணு ஆம்பளை பையன் யோசனை பண்ணான், ஏண்டா நாம் குதிக்கணும் வேடா. இந்த பொம்பளை பிள்ளை சொன்னது, நீங்கள்லாம் யாரும் குதிக்க வேண்டாம், தியாகத்துக்கு பெயர் போனவங்க பெண்கள் நாங்கள் தான், நீங்க யாரும் குதிக்க வேணாம், அந்த தியாகத்தை நானே செய்கிறேன்னு சொன்ன உடனே அந்த மூணு ஆம்பளையும் கை தட்டினான். என்ன ஆயிருக்கும், இந்த பொண்ணு தப்பிச்சிச்சு. இந்த பொண்ணுக்கு கை தட்டின அந்த மூணு பேரும் விழுந்துட்டாயா. எவ்வளவு கட்டியார டெல்லியில டிடிஆர் தமிழ்நாட்டுக்கு வரதுக்காக, தமிழ்நாடு எக்ஸ்பிரஸுக்காக டிக்கெட்டுக்கு நின்னா டிக்கெட் கிடைக்கல. சரி, அம்மாவை பார்க்கணும், பொங்கலுக்கு டிக்கெட் கிடைக்கல, ட்ரெயினில் ஏறிடுவோம், ஃபைன் போட்டால் கட்டிடுவோம் அப்படின்ட்டு ரொம்ப தைரியத்தோடு ட்ரெயினில் ஏறினான். இவன் ஏறின கேரேஜிலே டிடிஆர் நின்றுட்டுருக்கார். சார் எக்ஸ்கியூஸ் மீ, டிக்கெட் எடுக்க முடியல சார், எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் அம்மாவை பார்க்கணும் சார், கோச்சிக்காதீங்க சார், எவ்வளோ வேணாலும் எனக்கு அபராதம் போடுங்க சார், ஐ எம் ரெடி அப்படின்னா. அந்த டிடிஆர் சொன்னாலும் கவலைப்படாத, நானும் டிக்கெட் கிடைக்காம தான் டிடிஆர் வேஷத்தில் நிற்கிறேன், மெட்ராஸ் போகிற வரைக்கும் நீ என்ன காட்டி கொடுத்துடாத, நான் ஒன்றை காட்டி கொடுக்கல. அதனால் நம்முடைய தமிழர்கள் உலகம் தழுவி இன்னைக்கு 8 கோடி தமிழர்கள் இருக்கிறோமே, 8 கோடி தமிழர்களுக்கு இன்னைக்கு ஒரு தனி பெருமை உண்டுன்னா அது நம்முடைய அறிவு கூர்மை தான். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன், என்னுடைய நேரம் நெருங்கிருச்சு, என்னுடைய பேசுகிற நேரம் நெருங்கிருச்சு. ஏன் நேரம் இல்லை, பேசுகிற நேரம் நெருங்கிருச்சு. மூணு தூக்கு தண்டனை கைதிக்கு தூக்கு தண்டனை அறிவிச்சான் மூணு பேருக்கு, ஒருத்தர் ரஷ்யாக்காரன், ஒருத்தர் அமெரிக்காக்காரன், ஒரு இந்தியாக்காரன். எங்கள் கும்பகோணத்துக்காரன் தான், கும்பகோணத்துக்காரெல்லாம் சாமர்த்தியமான ஆள் இல்லை. தூக்கு தண்டனை கைதியை தூக்கில் போடுறதுக்கு ஒரு டேட் அறிவிச்சிருவாங்க, 29ஆம் தேதி தூக்கு அப்படின்னு அறிவிச்சிட்டாங்கன்னா 29ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு அந்த கைதி எழுப்பி வெந்நீர்ல குடுப்பாட்டுவாங்க, புது ட்ரெஸ் கொடுப்பாங்க, உன்னுடைய கடைசி ஆசை 2 என்னன்னு கேட்டு நிறைவேற்றுவாங்க. அப்படி எனக்கு ஒருவேளை தூக்கு தண்டனை கைதியா நான் போய் எனக்கு தூக்கு தண்டனை அறிவிச்சான்னா 2 ஆசையில முதல் ஆசை என் வீட்டுக்காரிய முதல்ல தூக்கில் போடும். ஜெயிலில் அந்த முறை உண்டு, உங்களுக்கு எப்படி தெரியும்னு நினைக்கிறீங்களா. நான் ஒரு தடவை சென்ட்ரல் ஜெயிலில் 2-3 தடவை பேச போயிருக்கேன். ஒரு பொங்கல் விழாவில் பேசும்போது அந்த பேச்சை கேட்ட ஒரு கைதி பேசினார், சார் சூப்பராக பேசுகிறாரு, அவர் நம்மளோடையே இருந்துட்டா தேவலாம், இவனுக்காக நம்ம அங்கேயே இருக்க முடியுமா. 2 கடைசி ஆசையை நிறைவேற்றி தான் உன்னை தூக்கில் போடுவாங்க. அமெரிக்காக்காரனை கூப்பிட்டாங்க, உன் கடைசி ஆசை என்னப்பா, முதல் ஆசை அப்படின்னாங்க. எங்க நாட்டில் இருக்கிற ஜின் ஒரு ஆஃப் கொடுங்க தின்ட்டு சாப்பிட்றேன், ஃபுல்லே வரவழைச்சு கொடுத்தாங்க, சாப்பிட்டான்.
ரெண்டாவது ஆசை என்ன? ஆபிரகாம் லிங்கன் சமாதிக்கு பக்கத்தில் என்ன புதைக்கணுங்க. ஏன்னா ஆபிரகாம் லிங்கன் சாதாரண ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியினுடைய மகன். ஆபிரகாம் லிங்கன் தினமும் 9 மைல் நடந்து போய் படித்து வந்தவர். அந்த காலத்தில் 9 மைல் நடந்து படிச்சு ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியுடைய மகன் ஆபிரகாம் லிங்கன் அந்த நாட்டினுடைய பிரதமராக ஆயிருக்கிறான்னா அவனுடைய அறிவு எப்படி? அவன் அதிபரா உட்கார்ந்திருக்கான், ஜனாதிபதியா உட்கார்ந்திருக்கிற போது ஒரு எம்பி ஒரு பூட்ஸ் எடுத்து ஓங்கி ஜனாதிபதியை பார்த்து வீசி எரிஞ்சான். ஆபிரகாம் லிங்கன் அதை கேட்ச் பிடிச்சுக்கிட்டாரு. என்னப்பா அவனுக்கு பிரச்சனை? பூட்ஸ் விட்டது, இது உங்க அப்பா தைச்சு கொடுத்தது. நமக்கு அந்த எப்படி கோவம் வரும்? அப்பாவை பத்தி பேசினா அவர் சொன்னார், ஆபிரகாம் லிங்கன் தெரியுது எங்க அப்பா தச்ச ஷூவா தான் இருக்கணும், இல்லைன்னா இவ்வளவு ஸ்ட்ராங்கா அவங்க இவ்வளவு காலம் உங்ககிட்ட உழைச்சி தூக்கி எறிவிங்க, கொஞ்சம் கூட பிஞ்சு போகணும்னா அது எங்க அப்பா தச்ச அந்த ஷூ தாயா அப்படின்னு அவன் வெக்கப்பட்டு அழுதானா, ஓடி வந்து ஜனாதிபதி காதல உளுந்து வணங்கினானா. அப்படிப்பட்ட ஆபிரகாம் லிங்கன் அவர் சமாதிக்கு பக்கத்துல என்ன பதிக்கணும்னா பதிச்ச சரி ஓகே, என்ன வேலை முடிஞ்சு போச்சு. ரஷ்யா காரணம் கூப்பிட்டான். அவனுடைய முதல் ஆசை என்னடா, எங்க நாட்டில் இருக்கிற செர்ரி பழம் 1 கிலோ அல்லது 1/2 கிலோ வாங்கி கொடுங்க. இந்த செர்ரி பழத்துக்கு என்ன விசேஷம்னா அதை சாப்பிட்ட உடனே கருப்பாக இருக்கிறவங்க சிகப்பாக மாறிடுவாங்களாம். அதுக்காகவே நான் செர்ரி பழம் தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன ஒருத்தனும் ரஷ்யாவுக்கு கூப்பிட மாட்டேங்கிறான். செர்ரி பழம் வந்து சாப்பிட்டான். ரெண்டாவது ஆசை என்னடா, லெனின் சமாதிக்கு பக்கத்தில் என்ன பதைக்கணுங்க. ரைட்டு ஓகே, முடிஞ்சிருச்சு. நம்ம தமிழ்நாட்டுக்காரன் எழுந்திரிச்சான். எங்கள் கும்பகோணத்துக்காரன் ரொம்ப ஆடம்பரமாக வர்றான். அவனை பார்த்தா சாவரம் மாதிரியே வரல. உன்னுடைய முதல் ஆசை என்னடா, அவசரப்படாதீங்க, சேலத்து மாம்பழம் 1 டசன் வேணும்னா. எப்போ கேட்குறான்? டிசம்பர் மாதம் கேட்குறான். அது மே மாதம் தான் கிடைக்கும். நீதிபதி சொன்னார் இப்போ கிடைக்காதுரா, 6 மாதம் ஆகுண்டா அப்படின்னாரு. நான் ஒன்றும் அவசரப்படுத்தலையே. மாம்பழம் எப்போ கிடைக்குதோ கொடுங்க, தின்னுட்டு சாவறேன் அப்படின்னா 6 மாதம் தள்ளி போயிடுச்சியா? 6 மாதம் கழிச்சு சேலத்து மாம்பழத்தை கொண்டாந்து தின்னு சொல்லடா அப்படின்னாங்க. தின்னுகிட்ட கேட்டான், இது சேலத்து மாம்பழங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்னா, இப்படி கேப்பன்னு தாண்டா உனக்கு பில்லு கொண்டாந்துருக்கேன் வர்றா. தின்ன உடனே ரெண்டாவது ஆசை என்னடாண்ணா, அவசரப்படாதயா, மாம்பழம் திங்க வேண்டாம், அவசரப்படாத சொல்றா நேராச்சு. அடுத்தது டாக்டர் கோபால் நாராயணமூர்த்தி பேசணும் சொல்றா. எனக்கு ஒன்றும் பெருசாக ஆசை இல்லைங்க. அந்த பயல்வெல்லாம் சுயமில் காரப்பயல்வன். ஒருத்தர் ஆபிரகாம் லிங்கன் சமாதிக்கு பக்கத்தில் புதைக்கணுங்கிறான், ஒருத்தர் லெனின் சமாதிக்கு போக அறிவுகிட்ட பசங்க, பேராசிக்கார பசங்க. நீ என்னடா சொல்ற, எனக்கு எந்த நீதிபதி தூக்குன்னு அறிவிக்கிறாரோ அவர் சமாதிக்கு பக்கத்தில் என்ன புதைக்கணும்னா. நீதிபதி பதறி போய் ஐயோ நான் இன்னும் சாவலாடா, நான் ஒன்றும் உங்களை சாவ சொல்லியே, நீங்க எப்ப சாவுறீங்களோ அப்ப நடக்கட்டுங்க அப்படின்னா. நம்முடைய மக்கள், நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் இயற்கையாகவே அறிவுடையவர்கள் மக்கள். ஆகவே நீங்கள் நம்பிக்கை வச்சா கண்டிப்பாக உங்களுடைய விநாயகா பள்ளிக்கும் இந்த நாட்டுக்கும் பெருமை தேடி தர முடியும் என்று உங்களை வாழ்த்தி, உங்களை எல்லாம் சந்தித்த இந்த நாள் எனக்கு மிகப்பெரிய நன்னாளாக கருதி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன காப்பாத்திரலாமா? நல்லா இருந்ததா? கைத்திடலப்பா, அவ்வளோ ரொம்ப கருமையாக இருந்தத, ரொம்ப அருமைங்கய்யா, மகிழ்ச்சி. தேங்க்யூ வெரி மச். பொதுவாக ஒரு மனிதர் அவருடைய உழைப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அவர் வாழ்ந்ததுக்கான அர்த்தத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். ஐயா திட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா கும்பகோணத்துலேருந்து ராத்திரி முழுக்க ட்ராவல் பண்ணி தூக்கமே இல்லாமல் இன்னைக்கு காலையில் வந்து விநாயகா வித்யாலயா அப்படின்னு உங்களுக்காக இந்த கிளாஸ் எடுத்தார் பார்த்தீங்களா. கிரேட்ஸ் தான். ஆனால் ஒரு பாட்டு ஒன்று பண்ணார் எடுத்த உடனே. என்ன பாட்டுங்க பண்ணீங்க? சிவகார்த்திகேயனுக்கு ஒரே போட்டின்னா ஐயா இளைஞரன் ஐயா தான். அடுத்ததா நம்மளுடைய டாக்டர் கோபால நாராயணமூர்த்தி, பிளீஸ் வெல்கம் சார். பணத்தை கை திறனோட கூப்பிடுங்க பார்க்கலாம்.
இன்று பிறந்த என் அன்னை தந்தையையும் அன்னை தமிழையும் வணங்கி தொடங்குகிறேன். மதிப்பிற்குரியவர்களே, இரவை கேட்டு நிலா வருவதில்லை, இலையை கேட்டு கனி வருவதில்லை, வேறு எதையும் கேட்டு நாங்கள் இங்கு வரவில்லை, உங்கள் இதயம் கேட்டு வந்திருக்கிறோம். மனிதன் பிறந்ததும் கிடைப்பது அவனுக்கு தாளாட்டு, பிறந்ததும் கிடைப்பது தாளாட்டு, இறந்ததும் கிடைப்பது நீராட்டு, இவை இரண்டுக்கும் இடையில் நீ வாங்க வேண்டும் பாராட்டு, பாராட்டு, பாராட்டு. ரொம்ப அற்புதமான குழந்தைகள், ஸ்ரீ விநாயகா வித்யாலயா மெட்ரிக் பள்ளியினுடைய மாணவ செல்வங்கள், வெற்றி விநாயகருடைய அருளாலே இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல நாள். உங்கள் வாழ்நாளிலேயே நீங்கள் மறக்க முடியாத ஒரு அற்புதமான திருநாள். இன்னைக்கு இரவு நீங்கள் அதை கண்டிப்பாக உணர்வீங்க, இன்றைய நாள் எப்படி கழிந்தது என்று. இன்று இரவு யோசிக்கும் போது ஒரு ஊரில் ஒரு 100க்கும் மேற்பட்ட மக்கள் மொத்தமாக சேர்ந்து கூடி வந்து ஒரு பெண்ணை மட்டும் அடித்து துரத்துனாங்களே வேகமாக, எல்லார் கைகள்லையும் கல் எடுத்தாங்க, அந்த பெண்ணை அடிச்சே கொன்னுடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஒரே ஒரு சாதுவான மனிதர் வந்தார், எல்லாரும் நிறுத்துங்க அப்படின்னார். என்னமோ சொல்ல போறாருன்னு கவனிச்சாங்க, எதுக்காக அந்த பெண்ணை இப்படி துன்புறுத்துறீங்க, அந்த பெண் வந்து ரொம்ப தவறான ஒரு தொழில் செய்யறாங்க, இந்த ஊரினுடைய பெயரே அந்த பெண்ணால கெடுது, கண்டிப்பா இந்த பெண்ணுக்கு கொலை தண்டனை தான், அது நாங்கள் கல்லால் அடித்தே கொல்ல போகிறோம் அப்படின்னாங்க. ஒரே ஒரு நிமிடம் யோசிங்க, இதுவரைக்கும் பிறந்ததுல இருந்து இந்த கூட்டத்தில் இருக்க யார் வேணாலும் இதுவரைக்கும் பிறந்ததுலேருந்து ஒரு தவறு கூட நீங்கள் செஞ்சதே இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தவறு கூட செய்யாத மனிதன் எவனோ, ஒரு பொய் கூட பேசாத மனிதன் எவனோ, ஒரு சிறு விலங்குகளுக்கோ தாவரங்களுக்கோ ஒரு சின்ன தீங்கு கூட செய்யாத மனிதன் எவனோ, அவன் முதல் கல்லை வீசி எறிங்க, மற்றவங்களாம் அப்புறமா வீசுங்க அந்த பெண் மேலன்னு சொன்னாராம். அத்தனை பேரும் வெட்கி தலை குனிந்து கல்லை கீழே போட்டாங்க. ஏன்னா மனிதவனுடைய இயற்கையான குணம் அது. அந்த சாதுவான மனிதர் உலகிலே இன்று வசிக்கக்கூடிய மக்களிலே 1/3 மக்களால் கடைபிடிக்கப்படுகிற கிறிஸ்தவ மதத்தினுடைய தோற்றுவாய்னு சொல்லிட முடியும். அவர் பிறந்ததிலிருந்து தான் கிரிகோரியன் காலண்டர் அடிப்படையில் உலக நாடுகள் அனைத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு காலண்டர் அடிப்படை பாருங்க, கிமு கிபி என்கிற வார்த்தைகளே உருவானது, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக பின்பாக. இன்னைக்கு கிபி 2013 December 25 அந்த இயேசுநாதர் உலகில் வாழும் மனிதர்கள் தவறுகளை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்தவர். அந்த இறை தூதருடைய பிறந்த நாளாகிய கிறிஸ்துமஸ் திருநாளை பெயரிலே விநாயகரை கொண்டிருந்த பொழுது கூட சர்வ சமயங்களையும் நாங்கள் சமமாக பாவிக்கிறோம், அனைத்து மதங்களையும் நாங்கள் நேசிக்கிறோம் என்று உணர்த்தும் விதமாக உங்கள் பள்ளியினுடைய நிர்வாகம், தாளாளர், முதல்வர், ஆசிரியர் பெருமக்கள் உள்ளிட்டவர்கள் இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார்களே, அதற்காக ஒரு முறை மாணவ செல்வங்கள் அவர்களை நீங்கள் பாராட்ட வேண்டும். ஒரு நல்ல கல்வி நிறுவனத்திலே நாங்கள் பேச வந்திருக்கிறோம் என்பதிலே எங்கள் குழுவினர் பெருமை அடைகிறோம். நல்ல கல்வி நிறுவனம் இப்படித்தான் இருக்கணும். நாங்கள் பொங்கலையும் கொண்டாடுவோம், தீபாவளியும் கொண்டாடுவோம், கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோம், ரம்ஜான் கொண்டாடுவோம், எங்களுக்கு எல்லா மதமும் ஒன்றுதான், எல்லா மக்களும் ஒன்றுதான், எங்கள் பிள்ளைகள் நன்றாக படித்தால் போதும், எங்கள் குழந்தைகளுக்கு அற்புதமான கல்வி கிடைத்தால் போதும், இந்த சமூகத்தில் அவர்கள் ஒரு பெரிய உயரத்தை தொட வேண்டும், இந்த தேசமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு மிகச்சிறந்த குடிமக்களாக அவர்கள் வர வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு ஒரு பள்ளியை நடத்தினால் மட்டும்தான் இது போன்ற விழாக்கள் சாத்தியம். அதைத்தான் இந்த நிர்வாகம் செய்திருக்கிறது. அவர்களை மீண்டும் ஒரு முறை மனதார பாராட்டி என் உரைக்குள்ளே நுழைய விளைகிறேன். நிறைய பேர் சொல்றாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் முன்ன மாதிரி இல்லை, மாறிட்டாங்க, அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அவங்க சௌகரியத்து நடந்துட்டாங்க, போன ஜெனரேஷன்லாம் இப்படி இல்லை, டீச்சர்ஸை பார்த்தாலே பயந்து நடுங்கிக்கிட்டு இருப்பாங்க, இப்போலாம் அப்படி இல்லை, அரசாங்கம் வேற நிறைய சட்டம் கொண்டு வந்துட்டாங்க, யாரும் யாரையும் அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஒருவேளை அடித்தா பசங்க கம்ப்ளைண்ட் பண்ணாலும் பண்ணிடுவாங்க, அதுவும் மெட்ராஸ் மாதிரி சென்னை போன்ற பெரிய நகரங்களில் வகுப்பறையிலேயே ஆயுதங்களை வைத்து கொண்டு கூட மாணவர்கள்லாம் வந்துடுறாங்க, எங்களுக்கு கிளாஸுக்கு போகவே பயமாக இருக்குது, இப்படி ஒரு தரப்பு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, குழந்தைகளிடத்துல ஒரு தவறும் இல்லைங்கிறது தான் உண்மை. போன தலைமுறையில் 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி செல்ஃபோன் இல்லை, டெலிவிஷன் இல்லை, வேறு எந்த விதமான மீடியாக்களின் தாக்கமும் இல்லை, அவங்க வேலையை மட்டும் செய்தால் போதும், பெற்றோர் சொல்வதை கேட்டால் போதும், அன்னைக்கு ஒழுக்கமாக இருந்தோம் என்பது மிக சாதாரணம். இன்னைக்கு குழந்தைகளுக்கு அப்படி இல்லை, தடுக்கி விழுந்தால் டாஸ்மாக் வாசப்படியில் போய் தான் விழணும்,
கால் தடுக்கி விழுந்தா கூட எல்லா தெருக்களிலும் அதுதான் இன்னைக்கு தமிழகம் நீக்கமர நிறைந்திருக்கிறது. நான் அரசியல் பேசலாம் வரல, யதார்த்தமான உண்மைதான். இன்றைக்கு தொலைக்காட்சிகளில் எந்த பட்டனை ரிமோட்ல நீங்க அழுத்தினாலும் சரி, ஆபாசமான நடனங்களும் திரைப்படங்களும் தேவையற்ற வார்த்தைகளை கொண்ட வன்முறைகளை கொண்ட வக்கிரங்களை கொண்ட திரைப்படங்களும் யோசிச்சு பாருங்க. இந்த சூழ்நிலையில் இருக்க குழந்தைகள் இப்ப படிக்கிறது தான் கஷ்டம். இத்தனை தொந்தரவுகளையும் தாண்டி நாங்கள் ஒழுக்கமுள்ளவர்களாக இருப்பது தான் கடினமான ஒரு விஷயம். அதனால இந்த குழந்தைகளுக்கு நாம வேற பாணியில தான் சொல்ல வேண்டியிருக்கும். அவங்களோட இதயத்திலே நுழைந்து சில நல்ல விஷயங்களை நாங்கள் திணிக்க வேண்டியதாகத்தான் இருக்குது. அதுக்காகத்தான் இந்த தண்ணிலை எறிதல் நிகழ்ச்சியினுடைய நோக்கமும் கூட அதுதான். எதிர்கால சமுதாயத்தை இன்று நாங்கள் விதைக்க வந்திருக்கிறோம். இன்று நாங்கள் விதைப்பது உங்கள் இதயத்தில் என்ன விதைகளாக விழும், ஏதாவது ஒரு காலத்திலே அது மிகப்பெரிய விருட்சமாக வளர்ந்து பல பேருக்கு பயன் தருவதாக அமையும். அந்த நல்ல நோக்கத்துல தான் இந்த தண்ணிலை எறிதல் நிகழ்வை எங்களுடைய நிறுவனர் மதிப்பிற்குரிய ராஜேஷ் பாபு அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார். பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில, அது சாதாரண சிரமம்லாம் நீங்க நினைச்சிட முடியாது. கேட்ட உடனே ரெட் கார்பெட் வரவேற்பெல்லாம் எங்கேயுமே கிடைச்சிடல. 9 ஆண்டுகளாக கடினமான உழைப்புக்கு பிறகு இந்த சமூகத்திலே குழந்தைகளுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு ஏதேனும் நல்லதை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிற அவர் தலைமையிலே நாங்களும் இணைந்து செயல்படுவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இப்போ குழந்தைகிட்ட நான் 2-3